மௌனராகம் மௌனராகம் இன்னைக்கான எபிசோடு நகர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ண கோயிலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு, அதே எப்படி அதுக்கு சீக்கிரம் கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அப்படியே அதி மெதுவாக, ஆமை கூட கொஞ்சம் வேகமாக போயிடும் போல, அதை விட ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவர் பட்டு வேஸ்ட்டு பட்டு சட்டெல்லாம் கட்டிட்டு நம்ம கார்த்திக் வருவார். வந்ததுக்கப்புறம் காதம்பரிகிட்ட கூப்பிட்டு போவாங்க. காதம்பரி வந்து கண்டிஷன்ஸ் சப்ளை அப்படின்ட்டு ரெண்டு மூணு கண்டிஷன்ஸ் வந்து போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் வந்து தடுமாறி நம்ம கார்த்திக் நிற்பாரு. இந்த சைடு வந்து ஊர்க்காரங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. இதுதான் இன்னைக்கான எபிசோட் நகர்வு. கீழே பழனி பதட்டத்தோடு வெயிட் பண்ணுவார். இன்றைக்கான எபிசோடு ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோடு வந்து நம்ம கார்த்திக் வர்றாரு. வந்ததுக்கப்புறம் வந்து பழனி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து ஸ்ருதி இறங்கி வர்றாங்க. உங்களை மம்மி கூப்பிட்டாங்க அப்படின்னோடனே பழனி அப்படியே பதட்டமாவார். இவங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வருவார். வந்ததுக்கப்புறம் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே நான் உங்ககிட்ட பேசணும், அம்மா கொஞ்சம் வெளியே இருக்கே அப்படின்னோடனே ருக்மணி வந்து நானும் நானும் அப்படிம்பாங்க. நீங்கள் தான்மா, நீ தான்மா வெளியேறு மம்மி அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே தடுமாறாங்க. சரி ஓகே, உனக்கு தெரியாமல் என்ன ரகசியம் பேசியிருக்கேன், நீயே இரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்கு நடக்க போகிற கல்யாணத்தை நான் குறுக்க புகுந்து தடுக்கவே மாட்டேன். பார்த்தீங்களா, இது வரைக்கும் நான் ஏதாவது தடுத்தேனா? எதுவுமே தடுக்கலை இல்லையா? இதுக்கப்புறமா நான் வந்து தடுத்துருவேணும் அப்படிங்கிற பயம்லாம் வேணால் நான் தடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து அங்கே போயிட்டு மல்லிகாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து குடும்பம் நடத்த கூப்பிட்டு வர்றப்ப நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நானும் ஸ்ருதியும் ஃபாரின் போகிறோம். நம்மளையா இந்த பாருங்க, ஃப்ளைட் டிக்கெட், ஃப்ளைட் வந்து 1 மணிக்கு. இப்போ ஸ்ருதியை நான் கூப்பிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ருதியை பார்க்கவே முடியாது. ஸ்ருதியோட வாழ்க்கையில் முடிவெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அவளை விட்டுட்டு தானே கல்யாணம் பண்ண போகிறீங்க, அதனால் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்ன இது பண்ணுற அப்படி இப்படின்ட்டு ருக்மணி சொல்லுவாங்க. மம்மி இது வந்து நான் இது என்னோட டிக்னிட்டி பிரச்சனை, என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க அந்த இடத்துல நான் வந்து அவமானப்பட்டலாம் நான் வந்து வாழ முடியாது, புரியுதுங்களா? அதனால் இது வந்து நான் எடுத்த முடிவு. நேத்தே வந்து டாடிக்கிட்டே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன், உங்ககிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணல, இப்போ தான் உனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து கெஞ்சுறாங்க காலில் விழுந்தெல்லாம், டாடி என்னை விட்டு போயிடாதீங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் டாடி, நான் மம்மி கூட போக மாட்டேன் டாடி, உங்கள் விட்ட போக மாட்டேன் அப்படிங்கிறப்ப அதை முடிவெடுக்கிறது வந்து அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஸ்ருதி உன் லைஃப் எப்படி இருக்கணும்னு முடிவெடுக்கிற அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காதம்பரி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து கார்த்திக் டென்ஷன் ஆகி, இது மாதிரி குழந்தையோட எமோஷனோட விளையாடாத அப்படின்னோட, யார் விளையாடுறா நீங்களா? நானா? குழந்தை இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் வந்து பண்ண போகிறீங்க, இது வந்து அது குழந்தையோட எமோஷனோட விளையாடுறது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் அப்படியே போயிட்டுருக்கும். கார்த்திக் தடுமாறி அப்படியே நின்றுட்டு இருப்பார். கீழே பழனி வந்து, ஐயோ இன்னும் காணுமே, ஐயோ கடவுளே என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், காதம்பரி என்ன பிரச்சனை பண்ணி வச்சுட்டாலே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் பதட்டமாக எப்பயும் போல் வந்து போயிட்டுருப்பாரு. இங்கே வந்து கோயிலில் வந்து எல்லாம் கார்த்திக் ஃபேமிலி மல்லிகா சக்தி எல்லாம் ரீச் ஆகிட்டாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தரும் என்ன ஞாபகம் இருக்கா, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப, ஞாபகம் இருக்கு உங்கள் பொண்ணு நல்லா இருக்கா இப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா அந்த ஊர்க்காரங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து போகக்கூடிய சீக்வன்ஸ் வந்து போயிருக்கு. இதுதான் இன்னைக்கான எபிசோட் நகர்வு. ஸோ இன்னைக்கான எபிசோடில் கார்த்திக்கோட முடிவு என்னவாக இருக்க போகுது, சக்தியா மல்லிகாவா இல்லை நம்ம ஸ்ருதியா? ஸ்ருதி ஒரு தட்டிலையும் இன்னொரு தட்டில் சக்தி மல்லிகாவையும் வச்சு கார்த்திக் முன்னாடி தெராசை நிப்பாட்டிட்டாங்க. தெராசு சமநிலையில் இருக்கணும்னு கார்த்திக் விரும்புகிறாரு. ஆனால் இப்போ கட்டாயம் எப்படி ஆகிப்போச்சு, ஒரு பக்கம் சாய வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. என்ன முடிவெடுக்க போகிறார் நம்ம கார்த்திக், பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.